எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாட்டுக்கு பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைக்கும் பொழுது தமிழகத்துல கருப்பு கொடியை ஏற்றி இந்த நாளை நீங்க துக்க தினமா அனுசரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவர் தந்தை பெரியார். பிரிட்டிஷ்காரங்க இந்த நாட்டை விட்டு போயிட்டாங்கன்னா இந்தியாவில ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொன்னவர் தந்தை பெரியார். காந்திஜிக்கே உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு பிரிட்டிஷ்காரன் தான் வந்தாகணும் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். நீங்க இந்த நாட்டை விட்டு போனாலும் தமிழ்நாட்டை மட்டும் நீங்க அங்கிருந்துட்டே ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னவரு தந்தை பெரியார். இது மாதிரி தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன எல்லா விஷயத்தையுமே பொய்யாக்கி வேகமா வளர்ந்தவரும் சீக்கிரமா வல்லரசாயிடும் அப்படிங்கிற ஒரு பட்டியல இருக்கக்கூடிய நாடு நம்முடைய பாரத நாடு. விஸ்வகுருவாக பல உலக நாடுகள் நம்ம பாரதத்தை பாக்குறாங்க, அதுவும் பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில. நிலாவனுடைய சவுத் போல இது வரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது. அங்க என்ன இருக்கு, எத மாதிரி விஷயங்கள் அங்க இருக்கு, எத மாதிரி சூழ்நிலை அங்க இருக்கு அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த விஞ்ஞானிகளுமே கண்டுபிடிக்கல. நம்ம பாரத நாடு தான் முதல் தடவையா அங்க சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய ரோவரை லேண்ட் இருக்காங்க. சந்திராயன் 3 ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதை பார்த்து இங்க நிறைய பேர் வைத்தறிச்சல் பட்டாங்க, கத்தி கதறி கூச்சல் போட்டானுங்க. இந்த வைத்தறிச்சல இன்னும் அவனுங்களுக்கு ஆறல. அதுக்குள்ள சூரியனை ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஆதித்யா L1 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அது இன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த செய்தியை பார்த்துட்டு அவ்வளோ பேர் கதறானுங்க. ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு அவ்வளோ பேர் கத்தி கதறி சாவறானுங்க, என்னென்னவோ சொல்லி கதறிட்டு இருக்கானுங்க. இந்த சூழ்நிலையில இஸ்ரோ டீம் என்ன பண்ணிருக்காங்க, ஆதித்யா L1 மாதிரியுடன் திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க போயிருக்காங்க. இது ஒண்ணு முதல் தடவை கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடியும் சந்திராயன் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதும் இது மாதிரி திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணிருக்காங்க. அப்போ என்னென்ன விமர்சனங்கள்லாம் இந்த நாடு முழுவதும் வந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சந்திராயன் 3 ப்ராஜெக்ட் டைரக்டர் வீரமுத்துவேல் அவரு திமுக காரரு, அவருடைய குடும்பம் கழகத்தை சேர்ந்தது, அவங்க எல்லாருமே நம்ம திமுக கட்சிக்காரங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க இருக்கக்கூடிய பல ஊபிஎஸ்கள் உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தானுங்க. அவங்க எல்லாருமே காண்டாகிற வகையில திரு வீரமுத்துவேல் என்ன பண்ணிருக்காரு, ஈஷா யோக மையத்துக்கு போயிட்டு சந்திராயன் 3 ப்ராஜெக்ட்ல இருந்த லேண்ட் அண்ட் ரோவர் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய மினியேச்சரை ஈஷா மையத்துக்கு கிஃப்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய வீரமுத்துவில் இருக்காரு இல்லையா, அவரு 2-3 கிளாஸ் ஈஷா யோக மையத்துல அட்டன் பண்ணிருக்காரு. அவருடைய பொண்ணும் ஈஷாவுடைய ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. இப்போ ஆதித்யா L1 விஷயத்துக்கு வருவோம். திருப்பதி ஏழுமலையான ஒரு டீம் போய் தரிசனம் பண்ணிருக்காங்க. ஆல்சோ இஸ்ரோனுடைய சேர்மேன் திரு சோம்நாத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சூலூர்பேட்டை செங்காலம்மா பரமேஸ்வரி ஆலயத்துல போயிட்டு தரிசனம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சந்திராயன் ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரோ டீம் திருப்பதி போனப்பவே ஏகப்பட்ட சச்சரவுகள் கிளம்பிச்சு நிறைய பேரு நம்மளுடைய விஞ்ஞானிகளை வசைப்படனாங்க, லிட்டரலி வசைப்படனாங்க. இவங்க விஞ்ஞானியா இருந்துகிட்டு இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் ஃபாலோ பண்ணலாமா, கடவுளை போய் பார்க்கலாமா, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த நாடு முழுவதும் பல பேர் கிளாஸ் எடுத்தாங்க. கண்ட மேனிக்கு வளரனானுங்க, கண்ட மேனிக்கு வளரனானுங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்ப மறுபடியும் இந்த ஆதித்யா L1 ப்ராஜெக்டுக்கு இவங்க எல்லாருமே கோவில் போய் தரிசனம் பண்றதை பார்த்துட்டு இன்னும் கத்தி கதறி கூச்சல் போடுறானுங்க. என்னதான் விமர்சனங்கள் வந்தாலும் அதை பத்திலாம் துளியும் கவலைப்படாம திரு சோம்நாத் அவர்கள் அவரு அவரோட வேலையை அழகா பார்த்துட்டு இருக்காரு. இஸ்ரோ டீம் பண்ண இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியா முழுவதும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட்ஸும் சொல்றாங்க, நிறைய பேர் நெகட்டிவான கமெண்ட்ஸும் சொல்றாங்க. ஒரு இடத்துல நல்லவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா கெட்டவங்க இருக்கதான் செய்வாங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்துக்கு இன்னொரு சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. அதை மாதிரிதான் இந்த ஒரு விவகாரத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனா என்ன, இங்க இந்து மதம் இருக்கிறதுனால இந்து மதத்தை இவங்க எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுனால இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைத்தறிச்சல இருக்காங்க. இவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த விஷயத்த அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல, என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம கண்டமனுக்கு உதறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுவே இந்த டீம் சர்ச்சுக்கோ இல்லைன்னா மாஸ்க்கோ போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை மாதிரி பேசுறவங்க யாரும் ஏன் உங்களுக்கு அறிவே இல்லையா, நீங்களாம் விஞ்ஞானிகள் தானே, படிச்சவங்க தானே, எதுக்கு சர்ச்சுகளை போயிட்டு ப்ரே பண்றீங்க, ஏன் மாஸ்க்ல போயிட்டு ப்ரே பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரத்தை கூட பேச மாட்டாங்க. ஆனா இஸ்ரோ டீம் எல்லாருமே இந்து கோயில்களுக்கு போறாங்க, அம்மன் கோயிலுக்கு போறாங்க, திருப்பதி ஏழுமலையான போயிட்டு தரிசனம் பண்றாங்க. இதை மாதிரி அவங்க பண்றதுனாலதான் இவ்வளவு பயங்கரமா எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க யாருமே மதத்தை முன்னிலைப்படுத்தவே இல்லை, மதத்தை முன்னாடி வச்சுட்டு அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர் மதத்தை மட்டும் முன்னாடி வச்சுட்டு கண்டமணிக்கு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடைசியா ஒரே ஒரு நியூஸ் கார்டு, அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த சைட்ல போறோம் பாருங்க. அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம். சமஸ்கிருத மொழி 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது. இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் அவர்கள் இது இவர் இப்ப சொல்லலைங்க, இது கொஞ்சம் பழைய செய்தி தான். 22 August 2022 போன வருஷம் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மொழி சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் தான் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்த திரு சோம்நாத் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்ப இதுக்கும் சேர்த்து நீங்க எல்லாருமே கதறினீங்கன்னா நல்லா இருக்கும். ஆதவனே ஆராய செல்லும் ஆதித்யா L1 நம்மளுடைய பாரத விஞ்ஞானிகளுக்கும் இந்த தமிழ் செய்தி சேனல் சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் விஷ் பண்ணிடுங்க.
ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். என்ன நடக்கும்? ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.